நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம், அதுல முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். கர்த்தர் சர்தை சபைக்கு சொல்ற வார்த்தை இது. என்ன சொல்றாரு? முதல்ல உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, உன்னுடைய யோசனை எல்லாம் என்ன, உன்னுடைய காரியங்கள்லாம் என்ன, உன்னுடைய திட்டங்கள்லாம் என்ன, நீ என்னென்ன பிளான் உன் மனசுல போட்டுட்டு இருக்க, இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாயிருக்கிறாய். புரியுதா? உயிர் உள்ளவன் பேர் வச்சிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு உயிரோட இருக்கிறா? கிறிஸ்து தான் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிறார். இருக்கின்றவராகவே இருக்கின்றவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. மரணத்தை ஜெயமாக விழுங்கி இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அவருடைய ஜீவ வார்த்தையாகிய ஊற்று, அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? ஆவியும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நம்மளை என்னன்னு சொல்லிக்கிறோம்? உயிர் உள்ளவன் சொல்லிக்கிறோம், கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நம்ம நிலைமை என்னன்னு சொல்றாரு, நீ செத்தவனாய் இருக்க. என்னுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக, என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக உன்னை நீ என்ன நினைச்சுக்கிற? உயிருள்ளவன் நீ நினைச்சுக்கிற. ஆனால் உன்னுடைய நிலைமை என்னன்னா, நீ செத்தவனா இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் அப்படியே நம்மளை விட தயாரா இல்லை. என்ன சொல்றாரு? நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேல் வருவேன். நான் உன் மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோம் சொல்லுகின்ற விசுவாசிகளுடைய உண்மையான நிலை இந்த உலகத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவர் ரட்சகரா நான் ஏத்துக்கிட்டேன், அவருக்குள்ளாக நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், சோ நான் உயிர் உள்ளவன், நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவு வந்துடும். ஆண்டவர் சொல்றார், இல்ல அது தப்பான எண்ணங்கிற. இன்னும் சாவுக்கு ஏதுவான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. சாவுன்னு என்னது? அவர் இங்க சாவுன்னு சொல்றது நரகம். நரகத்தில் போய் பங்கடைவதற்குண்டான விஷயங்கள் இப்பொழுதும் உன்கிட்ட இருக்கு. அதனால நீ ஜாக்கிரதையா இருந்து உன்னை ஸ்திரப்படுத்து அப்படிங்கிற. இப்ப இந்த சாவுக்கு ஏதுவான விஷயங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மக்களிடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் சில விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். உன்னத பாட்டை எடுக்கலாம். ஐந்தாவது அதிகாரம், இதுல மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய தன்னுடைய திருச்சபை மக்களுடைய கதவை வந்து தட்டுகிறார். அவர் வெளியே நின்னுட்டு இருக்கிறாரு. மணவாட்டி எங்க இருக்கா? இப்போ உள்ள இருக்கா. முதல்ல இதுல என்ன வேதனைப்படத்தக்க விஷயம் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இயேசு லூக்கால என்ன சொல்றாரு? 17:21 தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஏன், எப்போ நாம அவரை இரட்சகராக நம்முடைய ஆத்மாவில் விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமே, அப்பொழுதே நம்ம பரம பிதாவுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா அதிகாரங்களையும் நமக்கு இப்ப பெற்று தந்து விட்டார். மட்டுமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நமக்கு அவர் பெற்று தந்துட்டு சென்றிருக்கிறார். இவ்வளவு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய ராஜ்யம் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள வந்துருச்சு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? வெளியே நின்று கதவை தட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவர் எங்க அனுப்பிச்சிட்டோம்? உள்ள வந்தவரை வெளியே அனுப்பிச்சிட்டோம்.
நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் பாருங்க ஜீவ வார்த்தைகள். அந்த ஜீவ வார்த்தைகளின்படி நாம் நடக்காத பொழுது அவர் என்ன பண்ணிடுறாரு, சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, இவங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவர் அமைதியே வெளி. அநேக குடும்பங்கள்ல இது நடக்கும். சில மனைவிமார்கள் கணவன் அப்பதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு உழைச்சிட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். நுழைஞ்ச உடனே இவங்க பல்லவி ஆரம்பிப்பாங்க, எனக்கு காஃபி வேணா டீ வேணாம்னு அவர் வெளியே போயிருவார். என்ன பேசணும், எப்ப பேசணும், அதுக்கு ஒரு சமயம் என்ன, எந்த சமயத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், வார்த்தைகள்ல எப்படி நம்ம அளந்து பேசணும், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அர்த்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, மிகைப்படுத்தி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இது எல்லாம் திரும்ப நமக்கே வந்து சேருன்னு யோசிக்கிறதே கிடையாது. உள்ள எப்படா தலை தெரியும்னு பார்த்து தலை தெரிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருது பல்லவியார். அவர் வந்த வயத்துல போதுன்ற சாமி நம்ம படுக்கிற டைம் குறைய ஓடிடுவார். நடக்குதா இல்லையா, எத்தனை குடும்பங்கள்ல நடக்குதானே இது நடக்குது. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காத பொழுது ஆண்டவரை நம்ம வெளியே துரத்திடுறோம். எசேக்கியேல் 8:6 கர்த்தர் வேதனையோட சொல்றாரு தீர்க்கதரிசி கிட்ட, என்ன சொல்றாரு பார்ப்பா, என்னுடைய பரிசுத்த ஸ்தலம், நாம தான் அவருடைய ஆலயம், இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை விட்டு என்ன என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தூரமாய் போக பண்ணிட்டாங்கப்பா. என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இயேசு என்ன அவருடைய ஜீவ தண்ணீராக அவருடைய வார்த்தைகளை வசனங்களை சொன்னாரோ, சத்தியத்தை சொன்னாரோ, சட்டத்திட்டங்களை சொன்னாரோ, கற்பனைகளை சொன்னாரோ, அந்த கற்பனைகள் எதையும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கை கொள்ளுவதே இல்லை, கை கொள்ளாம என்ன வெளியே விரட்டிட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு, வெளியே நின்று கதவை தட்டுறார். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. என் வார்த்தைக்கு கேட்காம என்ன வெளியே தள்ளிட்டமா, ஆனாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நீ எக்கேடா கட்டிட்டு போன, உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு என் மனசு கேட்க மாட்டேங்குது. தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். மனுஷன் சொல்லி சொல்லி பார்ப்பான், அப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் போ அவ்வளோதான், இதெல்லாம் நம்மளை கைமிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் விட்டுருவாங்க. அப்படி தண்ணி தெளிச்சு விட்டு நீ எப்படியே போ அப்படின்னு விட்டுருவாங்க சிலர்லாம். சில பேரண்ட்ஸே பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுறாங்க, போ நீ ஏச்சு உண்ட வாழ்க்கையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா கத்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. வெளியே அனுப்பிட்டோம், ஆனாலும் அவர் வெளியே நின்றுட்டு அன்போட என்ன பண்றாரு, கதவை தட்டுறாரு. உத்தமியே கதவை தர, என்னோட மனவாட்டியே கதவை தர, என் விசுவாசியே கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அன்போட கதவை தட்டுறார். ஆனா இங்க உள்ள இருக்கிற விசுவாசியோட நிலைமை என்ன பாருங்க, 2 நான் நித்திரை பண்ணினேன். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, ஒய்ஃப் பத்தி ஒன்னு சொல்லுவாங்க, கரெக்டா அதை சொல்லுங்க பார்க்கலாம், பின்னே படுத்து முன்னே எழுவாள் மனைவி. நம்முடைய மனவாளன் தூங்குகிற மனவாளனா, இயேசு தூங்குகிற ஆண்டவரா, மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லப்பா. ஏன், செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருக்கு. அதனாலதான் மொசா வசனத்துல சொல்றாரு, நான் என் தோட்டத்துக்கு வந்தேன். என்ன தோட்டம், அவருடைய தோட்டம் திராட்சை தோட்டம். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் நான் சந்திக்கிறதுக்கு வந்தேன், ரட்சிக்கப்படாத மக்களை சந்திக்க வந்தேன், காணாமல் போன ஆடுகளை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஒரு ஆடு காணாம போனாலும் அந்த ஒரு ஆட்டை போனா போது தொலைட்டும் சொல்லி விடுறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக காடு, மலை, வெயில், மழை, இரவு, பனி எதையும் ஆண்டவர் பார்க்கறது இல்ல, தேடி போய் கண்டு தண்டு தோல் மேல தூக்கிக்கிட்டு வந்து அன்பாய் ஆதரித்து கவனிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய தோட்டத்துக்கு தன்னுடைய வேலையா போறார். போயிட்டு வந்து, ஐயோ இங்க என்னோட மனவாட்டி சபை தூங்கிட்டு இருக்கு. எங்க புருஷன் வெளியே போறான் வேலையா, உண்மையான மனைவி உள்ள என்னங்க பண்ணணும், வீட்டுல என்ன பண்ணணும், தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீ புருஷன் வெளியே போயிருக்கிறானா, என்ன பண்ணணும், ஆண்டவரே என் புருஷன் ஒரு வேலையா போயிருக்கிறார், உம்முடைய வேலையா போயிருக்கிறார், உம்முடைய காரியமா போயிருக்கிறார், அவருடைய காரிய லகுவா வாய்க்கும், அவருக்கு போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாப்பா இருக்கணும், உம்முடைய சமூகம் அவருக்கு முன்னே செல்லணும், அவர் செல்கின்ற காரியத்திற்குண்டான வாசல்களை நீர் திறந்து கொடுக்கணும்.
அவர் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா எல்லாத்துலயும் வெற்றி சேர்க்கணும் அப்படின்னு முழங்கால நின்று ஜெபிக்கிறவதாங்க பொண்டாட்டி. எங்களுடைய ஊழியக்காரர் வெளியே போயிருக்கிறாரு, அந்த ஊழியக்காரருக்கு உம்மாலே ஞானம் பலம் கிருபை எல்லாம் உண்டாகணும். அவர் போய் சந்திக்கிற ஆத்துமாக்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவ விசுவாசி முழங்கால் போட்டு ஜெபிச்சா அவங்கதான் மனவாட்டி சபை. ஆனா இங்க விசுவாசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நித்திரை பண்ணினு. ஏதா பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அவரு போய் கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது அவருடைய தலையிருத்து. எத்தனை பேர் அப்படிதான் நினைக்கிறோம், நான் வீட்டுக்குள்ள நான் ஜாலியா வேலை வேலைக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் படிக்க ஜம்னு டிவியை பார்த்துக்கிட்டு மொபைல் கையில இருக்குது, மொபைல்ல எத்தனை விஷயங்கள் இருக்குது, 24 மணி நேரமும் மொபைல்ல இருந்தாலும் மொபைலுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எனக்கு இவ்வளோ ஆள் ஜாலியா பொழுது போகுது, அவரு போய் சுத்திட்டு வந்து எனக்கு எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம விசுவாசியே கிடையாது. கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கவே கூடாது, உயிருள்ளவன் சொல்லிட்டு செத்து போன நிலைமையில இருக்கிறோம் அர்த்தம். ஏன் நான் எப்ப நித்திரையா இருக்கிறான்னு ஒருத்த எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஏமா பிசாசு ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உண்மை சொன்னார், ஒரு தோட்டத்தில் அந்த எஜமான் என்ன பண்றாரு, நல்ல விதைகளை விதைக்கிறார் வேலையாட்களை வச்சு. ஆனா வேலையாட்கள் வந்து சொல்றாங்க எஜமான்ட்ட, எஜமானே நாங்க நல்ல விதைகளை விதைச்சோமே, இந்த களை எங்க இருந்து வந்தது, யார் விதைச்சா? எஜமான் சொல்றாரு, அது யாரு விதைச்சா? பொல்லாங்க பிசாசு வந்து விதைச்சான். எப்ப? நித்திரை வேலையும். அப்போ தேவனுடைய ஜனம் இந்த பூமியில கொஞ்சம் இளைப்பாறலாம், ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தூங்கலாம், ஆனா ஆவியில விழிப்புணர்வோடு இருக்கணும். 24 மணி நேரமும் ஆவியில விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆவியில நித்திரை பண்ணினோம் அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்ன கழைய விதைச்சிடலாம், என்ன தப்பான சிந்தை விதைச்சிடலாம், என்ன தப்பான ஆசைய, தப்பான இச்சைய, தப்பான பேச்ச, தப்பான கிரியைய எப்படி உள்ள வந்து விதைச்சிடலாம்னு அவன் வகை பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா இங்க விசுவாசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா நித்திரை பண்றாங்க. வெளியிருக்கிற ஆண்டவருக்கு மனசு அடிச்சுக்குது, ஐயோ உள்ள இவா நித்திரையா இருக்காளே, அவன் பிசாசு என்ன பண்ணுவான், வந்து களைய விதைச்சிருவானே. அவர் வெளியிருந்து தவிச்சிட்டு இருக்கிறார், துரத்திட்டோம் ஆனாலும் அவர் வெளியிருந்து தவிச்சிட்டு இருக்கிறார், அதுதான் நம்முடைய ஆண்டவர். ரெண்டாவது இவன் என்ன சொல்ற பாருங்க, என் இதயமோ விழித்து இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆண்டவரையே சொல்லுவார், நீங்களோ கேட்டு உணருங்கள். வார்த்தைகளை கேட்டா பத்தாது, உணருங்க இருதயத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன, நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத உணர்ந்து வாழணும். அதை தான் ஆண்டவர் ஏசு நம்ம ஒவ்வொருத்தட்டனையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப நான் வார்த்தை கேட்டு மட்டும் அதன்படி நடக்காதப்ப என்ன பிரயோஜனம், நித்திரையா இருக்கிறதுக்கு தான் சமம். அடுத்த அவ என்ன சொல்ற பாருங்க, என் நேசரோட சத்தத்தெல்லாம் நான் கேட்க தான் செய்யறேன்றா. என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், அவர் கூப்பிடுறதெல்லாம் அவ காதுல கேக்குது. சாலமன் கிட்ட திரும்ப திரும்ப ஆண்டவர் வந்து சொல்றாரா இல்லையா, சாலமன் நீ போற பாதை தப்பு, மனைவியுடைய பேச்சை கேட்டு நீ பாவாளுக்கு மேடை உண்டு பண்ணி நீ பழி செலுத்துற தப்பு பாவம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. மனம் திரும்புறானா? சத்தத்தை கேட்டான், மனம் திரும்புறானா? மன மாற்றத்துக்கு விட்டு கொடுத்தானா? இல்ல, அதேதான் இங்க இந்த விசுவாசியும் பண்ணிட்டு சபையும் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுவேன், உங்களுடைய சத்தத்தை கேட்க, நேசருடைய சத்தம் கேக்குது, ஆனா ஏச்சு போய் கதவை திறக்கலையே, மன மாற்றத்துக்கு விட்டு கொடுக்கலையே. என் ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் ஏற்கனவே அவருடைய வார்த்தையை கேட்காம நான் வெளியே தள்ளிட்டேன், அவர்கிட்ட போய் மனம் திரும்பி நான் போய் அவரோட பாதத்துல சரண்டேன், போய் அவர் கட்டிப்பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே இல்லையே. குமாரன் கோபம் கொள்ளும் முன்னும் நீங்கள் வழியிலே அழிவதற்கு முன்னதாக போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, சரண்டர் ஆயிடுங்க, போய் முத்தம் பண்ணிடுங்க அவர்கிட்ட, அவர்கிட்ட போய் ஐக்கியமாயிருங்க, இல்லனா அதுக்கப்புறம் சான்ஸே. அடுத்து என்ன சொல்றா பாருங்க, என் வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டுட்டேன். எந்த வஸ்திரங்க? ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம். இன்னைக்கு மேரேஜ் பட்ஜெட்ல ஒரு முக்கியமான பட்ஜெட் என்னன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய அலங்காரங்கள், அவங்களுடைய ஆபரணங்கள், இதுக்கு ஒரு முக்கியமான பட்ஜெட் அமௌண்ட்டு ஒதுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல கல்யாணம் அப்படின்னா அதாங்க சொல்றாங்க, ஒரு மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுவதற்கும் ஒப்பாக ஒரு கல்யாணத்துக்கு இந்த பூமியில இப்படி ஆயத்தப்படுத்துறாங்க. ஆனா அங்க பரலோகத்துல இருக்கிற கல்யாணத்துக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 100,000 போட்டு கூட புடவை வாங்கலாம்,
பத்து லட்சம் போட்டு கூட வயரத்தில் அப்படியே சும்மா அட்டிக்கு அது நெக்லஸ் டிக்லஸ் எல்லாம் வாங்கி மாட்டிக்கலாம். அது செல்லாத பைசா கூட பிரயோஜனம் இல்லை பரலோக கல்யாணத்துக்கு. புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பரலோகத்தை கல்யாணத்துக்காக நான் உனக்கு இப்ப என்ன பண்றேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் உனக்கு நான் கொடுக்குறேன். இங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை விட்டாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு நகை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா உனக்கு பரலோகத்துல நீ வந்து அந்த மனவாளனோட நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவரோட வந்து நீ சேரணும். அதுக்காக நான் உனக்கு என்ன பண்றேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் நான் உனக்கு தரேன். என்னங்க அது ரட்சிப்பின் வஸ்திரம், அவர் நம்முடைய தலைமுறை சாபங்கள் பாவங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்தா பாருங்க, அதன் மூலமாக நமக்கு கிடைத்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒரு முறை ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ரட்சிப்பின் அடித்தளத்தை நம்ம கட்டின பின்பு நித்திய ஜீவனுக்கு நேராக தொடர்ந்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர் யாரு, பரிசுத்தாவியானவர். அவர் தான் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். இப்படி செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இப்படி போனா இதுதான் உனக்கு முடிவு அப்படின்னு கண்டித்து உணர்த்துகிறவர் அந்த ஆவியானவர். சோ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் தேவன் நமக்கு தரிப்பித்தார். இப்ப உன்னத பாட்டுல இந்த மனவாட்டி என்னங்க பண்றா, வஸ்திரத்துல என்ன பண்ற, யாருங்க இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்ப பார்த்தாலும் உடுத்திக்கிட்டே இருக்கிறது, ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துறது. நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து கொண்டிருந்தால் நீங்க உங்க ரட்சகரை தான் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாவையும் எடுத்துக்கொண்ட தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் சாயலத்தான் இந்த பூமியில எல்லா மனுஷங்ககிட்டையும் வெளிப்படுத்தணும். தன்னுடைய சுய சாயலை வெளிப்படுத்திடக்கூடாது, தன்னுடைய மாம்சமான சாயலை வெளிப்படுத்தக்கூடாது. தங்களுக்குள்ள இருக்கிற கோபம் எரிச்சல் பொறாம இந்த ஜென்ம சுபாவங்கள் மாம்சத்தின் சுபாவங்கள் இந்த மண்ணு குத்தான சுபாவங்கள் இதை வெளிப்படுத்திட்டு இருக்க கூடாது. யாரை வெளிப்படுத்தணும், எப்ப அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டோமோ அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்தணும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி அவருடைய அன்பு வெளிப்படுத்தணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீக பிரமாணமே, அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையே அன்பின் பிரமாணம் தான். இந்த அன்பை தான் நான் வெளிப்படுத்தணும், புரிஞ்சுட்டீங்களா? ஆனா பாரமா இருக்கே இது, ஏன் பாரமா இருக்கு? மத்தையில் அவர் மலை பிரசங்கத்துல சொன்னார், இதெல்லாம் செய்ய முடியுதா, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கிறாரு, செய்ய முடியுதா? எத்தனை பேர் அப்படி நம்மளை சபிச்சு அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறோமா? வாழ்க்கை பண்றது இல்ல. உங்களை பகைக்கிறவர்களை சிநேகிங்கள் சொன்னாரு. அவனும் வேண்டாம், அவன் உறவும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், அவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். இதை வேற ஒரு பெருமையா சொல்லிக்குமோ, அவ்வளோ ஒரு வைராக்கியமான ஆளாச்சு. நான் என்ன வைராக்கியம், மாம்சமான வைராக்கியம் நரகத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். ஆவியில வைராக்கியம் வேணும். தீமைக்கு விரோதமாக தீமை செய்யாதிருங்கன்னு சொல்றாரு, தீமைக்கு எதிர்த்து நிக்காதீங்கன்னு சொல்றாரு. இருக்கிறமா இல்ல, நீ ஒன்னு பேசினா நான் ரெண்டாச்சும் பேச மாட்டேன். நான் மட்டும் லேசானாலும் என் கூட யாரு இருக்கிறோம், சர்வல்லம் இல்ல தேவன் ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது, தேவாதி தேவ தூதர்கள்லாம் என் பக்கத்துல அப்படின்னவர் தான் சொன்னாரு பேதுருகிட்ட. பேதுருவே அவன் காதை போய் நீ வெட்டினியே, இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னா 12 லேகியோனுக்கு உனக்கு அதிகமான தூதர்களை எங்க அப்பா எனக்கு அனுப்ப மாட்டாரா, ஆனாலும் நான் சிலவே சுமக்கணும்ப்பா, அது அவருடைய சித்தம், சோ நான் சம்மந்ததான் ஆகணும். அவருடைய பிரசங்கத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். சீஷர்கள் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் இயேசுடைய உபதேசத்தை கேட்டுட்டு, கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு. அப்படியே கூடவே வந்தவங்க கொஞ்சம் பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அவர் கூடவே 3.5 வருஷம் இருந்து எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய அன்பு என்ன, அவருடைய நேசம் என்ன, அவருடைய தாகம் என்ன, எல்லாத்தையும் ஆத்தும பாரம் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தவங்களுக்கே மனசுல பெண்ண தோணுது, அப்பா கடினமான உபதேசம் இது யாரால ஃபாலோ பண்ண முடியும். இப்ப விசுவாசிகளுக்கு என்ன தோணுது, அப்பா இவர் சொல்ற மலப்பிரசங்கத்தை எல்லாம் பிராக்டிக்கலா லைஃப்ல ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ரட்சிப்பின் வஸ்திரமே எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை மக்கள் என்ன பண்றாங்களா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தூக்கி கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு அதை உதாசீனப்படுத்திட்டு நான் என்னென்ன சத்தியத்துக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேனோ அதையெல்லாம் கத்தர்கிட்ட போய் அதுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு அந்த பாவத்தை எல்லாம் நான் விட்டா மட்டும்தான் மறுபடியும் அந்த வஸ்திரத்தை நான் போட முடியும். அந்த பாவங்களை விட முடியல, அந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடியல, அந்த அக்கிரமங்களை மேற்கொண்டு ஜெயிக்க முடியல. அதனால திரும்பவும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து உடுத்து வைக்க மனசு அனுமதிக்க மாட்டேங்குது.
இது புரியுதுங்களா? அதுதான் அவருடைய நிலைமை. சொல்றா, நான் எப்படி அதை திரும்ப ஒடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திரும்பவும் அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். எபேசியர்ல பாதரட்சை கொடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சைகளை தொடுத்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவன். பிசாசுடைய சகல ஆயுதங்களையும் அவனுடைய சகல யுத்தங்களையும் நீங்க மேற்கொள்ள முடியும். நம்மகிட்ட அதுக்குண்டான சர்வாயுத வர்க்கம் நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப என்ன சொல்றா? பாதரட்சையில நான் கழட்டி போட்டு வந்துட்டேன்ற இல்ல. அந்த சர்வாயுத வர்க்கம் இல்லாம இருந்தா அவனுடைய சதி ஆலோசனைகளை நான் ஜெயிக்க முடியுமா? அவனோடு வருகின்ற யுத்தங்களை நான் மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்களித்து இருக்கிறார், என்னை விசுவாசிங்க, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, பிசாசோடு யுத்தம் உண்டு, அவனுடைய கூட்டத்தாரோடு யுத்தம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அவர் நம்ம கூட இருக்க அவர் தயாரா இருக்கிறாரு. அதான் ஏற்கனவே கீழ்ப்படியாம வெளியிட்டுமே. இப்ப மறுபடியும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கணுமே, நானு அந்த பாதரட்சியை மறுபடியும் நான் எடுத்து போட்டுக்கணுமே. அதை எடுத்து போட்டுக்க மனசு வரமாட்டேங்குது. ஏன்? இந்த உலகத்தோடு சேர்ந்து போறது இப்ப பிடிச்சு போயிடுது தேவனுடைய ஜனங்களுக்கு. அந்த உலகத்தார் எப்படிலாம் ஓடுறாங்களோ அவங்க எல்லாம் என்டர்டெயின்மெண்ட், ஜாலியா அப்படியே விதவிதமா ட்ரெஸ் போடணும், விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும், விதவிதமா ஊர் சுத்தணும், விதவிதமா சாப்பிடணும். காலையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும், மதியானம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும், இப்படி எல்லாம் பண்றத பெருமையா நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருக்கணும். அந்த உலகத்தோடு கூட ஒன்றி போகிறத இன்றைக்கு சபை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தருக்காக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்று கொண்டவைகளை, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்துல சொல்றாரு, நீ கேட்டு பெற்று கொண்டவைகளை. ஒரு காலத்துல அவரை ரட்சகர்னு ஏத்துக்கிறப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் வாஞ்சோட கேட்டு பெற்றுக்கிட்டோம். அப்ப அவனுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கதறி அழுது வாங்கினோம். ஆனா இப்ப அதோடைய மேன்மை எல்லாம் புரியாம போச்சு, அதோட மகிமை எல்லாம் உணராம போச்சு. ஏன்? உலகத்துல இருக்கிற மாய்மாலங்கள் எல்லாம் கவருது நம்மள. உலகத்தாருடைய ஓட்டம் எல்லாம் நம்மளை கவர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள போல மற்ற காரியங்களுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதனால இப்ப இந்த வஸ்திரம் எல்லாம் நமக்கு பாரமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாருங்க என்ன நடக்குது. நான் இப்ப என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சபை மக்கள் அழிந்து போவதே அவர் விரும்புறதே இல்லை. ஒரு ஆத்மாவும் கெட்டு போகுது அவருடைய விருப்பமே இல்லை, அவருடைய சித்தம் இல்லை. ஐயோ, நான் இவ்வளவு தூரம் கதவு தட்டுறையும் வந்து திறக்க மாட்டேங்கிறாளே, திறந்து என்னோட வந்து பாவ அறிக்கையிட்டு என்கிட்ட மனசாவப்பட்டு மன்னிப்பை கேட்டு என்னோட ஒப்புரவானா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா. நான் அவளை ஆசையோட அணைச்சி அவளை வழி நடத்திட்டு போவனே பரலோகத்துக்கு நேரா. நான் எங்க போனேன்னா அதுக்கு நேரம் அவளையும் கூட்டிட்டு போவனே. ஆனா இப்போ கதவையே திறக்காம உள்ள நித்திரையா இன்னும் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறாளேன்னு அவருடைய மனசு பொங்கி அந்த கதவுல ஒரு சின்ன துவாரம் இருக்கு, அது துவார வழியா கையை விட்டுட்டு கூப்பிடுறாரு. வெளியிருந்து சத்தம் கேக்குது, கையை கூப்பிடுறாரு, வா வா வா. அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்குது. பாருங்க, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய எல்லாம் என்ன உதட்டலோட, நான் கத்தருக்காக ஏதாச்சும் செய்யணும், கத்தருக்காக நான் ஏதாவது செய்வேன், கத்தருக்காக ஏதாவது செய்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, கிரியையில தான் இருக்கு, பலத்துல தான் இருக்கு. ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் ஆயிரத்தெட்டு பொருத்தனை பண்றது, ஆயிரத்தெட்டு சொல்றது, ஆனா அதுல ஒன்னையும் செய்யல. ஆண்டவர் இயேசு ஒரு உண்மையை சொன்னார் பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரன் இருந்தாங்க, கூப்பிட்டேன் போய் தோட்டத்துல போய் வேலை செய்யன்னு சொன்னப்ப ஒருத்த என்ன சொன்னான், நான் உடனே போறேன்னா. ஆனா என்ன பண்ணல, போகல. ஒருத்த மாட்டேன்னா, ஆனா அதுக்கப்புறம் ஐயோ எங்க அப்பாவுக்காக நான் வேலை செய்யாம வேற யார் வேலை செய்வா? இந்த தோட்டத்தை எல்லாம் அவர் யாருக்காக ஆயத்தப்படுத்தினாரு? எனக்காக தானே ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நான் தானே அவருடைய சுதந்திரவாளி, அவருக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தானே அனுபவிக்க போறேன். அப்ப நான் தானே அந்த தோட்டத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்னு அதுக்காக மனஸ்தாப்பட்டு தான் சொன்ன வார்த்தைக்கு மனஸ்தாப்பட்டு போறான் அவன். அப்ப யார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது? போக மாட்டேன் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய வார்த்தைக்காக மனஸ்தாப்பட்டு திரும்ப போறான் இல்லையா? அவன் தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டது. ஆத்துமா பொங்குது, உள்ள பொங்குது, ஐயோ ஆண்டவர் கதவு தட்டுறாரு, கதவு தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த என்ன பிரச்சனை? ஆண்டவருக்காக நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லி என்ன பிரயோஜனம்? நடைமுறைக்கு கொண்டு வரணும், கிரியையில கொண்டு வரணும். ஒவ்வொரு நாள் அந்த ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற பாவிகளுடைய ரட்சிப்புக்காக, சிறையில சிக்கி கொண்டிருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு, விதவைகளுக்காக, சிறுமையும் எளிமையுணர்வுக்காக தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆதரவற்றவங்க, கைவிடப்பட்டவங்க, இப்படி உங்களுக்காக யார் ஜபம் பண்றது? இதை கூட செய்யாம உட்கார்ந்துகிட்டு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், சோத்திரம் 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 சொல்லி என்ன பிரச்சனை? அதாவது ஆண்டவரே சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன்
பரலோகத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே 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 என்று கூப்பிடுகிறோம் ஒரு போதம் அதில் பிரவேசிப்பேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா எல்லாம் பாட்டுதான், இன்னும் போய் கதவை திறக்கலையே, கதவை திறக்க முடியே தானே படுத்துருக்குறோம், எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுட்டு. அடுத்து பாருங்க, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் அடைந்தது. பாருங்க, ஆண்டவர் இயேசு எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணிட்டார். பழைய ஏற்பாடு புத்தகம் தீர்க்கதரிசினி புத்தகத்தில் அதான் பிதா சொல்றாரு, இந்த தோட்டத்துக்காக நான் இன்னும் என்னப்பா செய்யல, எல்லா வேலையும் இந்த தோட்டத்துக்காக நான் செஞ்சேன், இந்த திராட்சை படிக்காக நான் என்ன செய்யல, எல்லா வேலையும் செஞ்சேன், ஆனாலும் இது எனக்கு நல்ல கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக கசப்பான கனிகளையே தருது. ஹலேலூயா. இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவர் திறக்கவே இல்லை, நான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. பாருங்க, ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கிருபையின் காலம் என்று ஒன்று உண்டு, அது தேவனுடைய தீர்மானத்தின்படி கிருபையின் காலம் இருக்கும். அந்த கிருபையின் காலத்திற்குள் ஒவ்வொரு விசுவாசியும் நாம முழுமையா கர்த்தருடைய சாயலுக்குள் பூரணமடைந்து அவருடைய கிரியைகளை அவருடைய சித்தத்தின்படி நாம நடத்தணும், இந்த பூமியில செஞ்சு முடிக்கணும். அந்த கிருபையின் காலத்திற்குள் அதை செய்யல அப்படின்னா கிருபை காலத்துக்கு அப்புறம் எது மேன்மை பாராட்டும், நியாய தீர்ப்பு மேன்மை பாராட்டும், உபத்திரம் தான் அதுக்கப்புறம், பயங்கரமான உபத்திரம். ஆண்டவர் இயேசு வரும்பொழுது நம்ம ஓடிடணும் அவரோட வானத்துக்கு, ஒரே சான்ஸ் அதுதான். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரத்தில் என்ன சொல்ற, நான் திருடன் போல வருவேன், நான் எப்ப வருவேன்னு உனக்கு தெரியாது, ஜாக்கிரதையா இரு, நீ வீட்டில் கிரைண்டர்ல மாவு அரைச்சிக்கிட்டு இருப்ப, இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இருப்ப, இல்லைன்னா துணி துவைச்சிட்டு இருப்ப, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்ப, ஆனால் நான் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாது, நீ ஆயத்தமாரு, விழித்து கொண்டிரு, ஏன்னா திருடன் வருகிறவர். அவரு வர்றப்ப நம்ம போகலன்னா நம்ம நிலமாவு, அதுக்கு நான் இப்போ தகுதிப்படுத்திக்கணுமே. அவர் வானத்தில் வரும் பொழுது இமை பொழுதுதான் எல்லாமே, எவ்ரிதிங் வில் ஹேப்பன் இன் செகண்ட்ஸ், சில நொடிகளில் எல்லாமே முடிஞ்சு போயிடும், அப்படியே போயிடும். அப்படி போகணும், நம்ம அவரோட போய் சேர்ந்துடணும். அப்படி போய் சேர்றதுக்கு உண்டான தகுதி இழந்து போயிட்டோம்னா உபத்திரவ காலத்துல போய் மாட்டுவோம். இப்ப இவ அப்படிதான் மாட்டுறா, அவர் வந்து தட்டி பார்த்தாரு திறக்கல, ஆனாலும் தன்னுடைய அன்பின் அடையாளமாக அந்த வெள்ளை போலத்தெல்லாம் அப்படியே அது மேல விட்டுட்டு போறோம், இது மேல அந்த கைப்பிடிகள் மேல தன்னோட அன்பை அவ உணரணுங்கிறதுக்காக, புரியுதா? ஒரு ஆனந்த தைலத்தின் அடையாளம், அபிஷேகத்தின் அடையாளம் அந்த வெள்ளை போலம், அதை வந்து வெளியே அந்த கைப்பிடி மேலே விட்டுட்டு போறார். அவ வெளியே வரும்பொழுது இந்த நறுமணத்தை பார்க்கும் பொழுது அப்போச்சு என்னோட அன்பு உணர்ந்துகிட்டுன்னு போயிடுறார். இப்ப வெளியே வந்து அந்த வெள்ளை பாலத்தை பார்க்குறப்போ இவன் மனசு அப்படியே நெகிழ்ந்து போகுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னாச்சு, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். டைம், அந்த டைம்குள்ள ரெடி ஆகணும் நம்ம, அந்த டைம்குள்ள நம்ம ஆயத்தமாகணும், டைம்குள்ள அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நாம பாட்டுக்கு இந்த உலகத்தோடு ஒன்றி போயிட்டு கத்த திரும்ப திரும்ப சொல்ல, நான் உலகத்தார் அல்ல, அதே போல நீங்களோ இந்த உலகத்தார் அல்ல, இந்த உலகத்துல தான் நான் உங்களை வைப்பேன், ஆனா நீங்க இந்த உலகத்தாரா வாழக்கூடாது, என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளா நீங்க வாழணும், இதுதான் அவர் கொடுத்திருக்கிற பிரமாணமே. அப்ப அதுபடி நான் வாழாம கோட்டை விட்டுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் என்ன கத்தியும் பிரயோஜனம் இல்லை, அப்புறம் உபத்திரவ காலம் தான். என்னதான் நடக்குது பாருங்க, நேசரோ இல்லை போய்விட்டார், அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு, இப்ப சோர்ந்து போய் என்ன பிரயோஜனம், உள்ள இருந்துகிட்டு என் புறாவே என் உத்தமியே என் சிநேகிதியே கதவை தர தர தட்டனப்பெல்லாம் கதவை தராக்காம இப்ப போய் உள்ள சோர்ந்து போய் என்ன பிரயோஜனம். ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினதுனால கத்திர அவன் என்ன பண்ணார், ஏசாவையோ நான் ஒரு காலகட்டத்தில் அவனால மனமாற்றத்தை தேடி அவனால என்ன பண்ண முடியல, கண்டடைய முடியவில்லை. மனமாற்றத்தை நாம கண்டடையத்தக்க காலம் ஒரு கிருபையின் காலம் உண்டு, அந்த காலத்திற்குள் அதை செய்தாக வேண்டும். கத்தர் அந்த கொடுத்த காலத்துக்குள்ள முடிக்கலன்னா மறுபடியும் திரும்ப முடிக்க சான்ஸ் கிடைக்காது, அப்படியே விட்டுருவா, சுட்டரிக்கப்படுவதே முடியும். போ, எவ்வளவு தண்ணியை கொடுத்துட்டேன், எவ்வளவு தண்ணியை ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கூட அந்த தண்ணியை வாங்கி பலன் அளிக்கலன்னா. ஹல்லேலூயா. இப்ப பாரு என்னாச்சு, வெளியே போறா, தேடுறா, காணல, கூப்பிடுறா, ஒரு உத்தரவும், ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே மனவாளனே கத்து கத்துன்னு கத்துறா, அவருடைய சத்தத்தையே காணும். கதவுக்கு பக்கத்துல இருந்தா கூப்பிடுகிற தூரத்துல இருந்தாரா, ஓடி போய் சரண்டர் ஆகி கட்டி பிடிச்சுக்கிற தூரத்துல இருந்தாரா, இப்ப இதை செய்யறதை விட்டுட்டு
அவர் போனதுக்கு அப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு திருத்திருவாளையத்துல என்ன இருக்கு? நம்ம அந்த தப்பை தான் செய்யறோம் நம்மளுடைய கிறிஸ்தவ அநேக சமயங்கள்ல. இப்ப தேடுறா கடைசியில் என்னாச்சு? நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். இப்போ பூமிக்குண்டான ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டுருக்கிறா, போட்டு வெளியே போறா. எங்க இந்த உலகத்திற்குள் ஒரு கிறிஸ்தவன் போகும் பொழுது, வாழும் பொழுது, நீ எப்பவுமே 24 மணி நேரமும் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தி கொண்டே இருக்கணும், சர்வாயுதம் வர்க்கம் தரித்து கொண்டே இருக்கணும், எல்லா நேரமும் ஆவில விழிப்புணர்வோடு இருக்கணும். இதெல்லாம் இல்லாம நீங்க உலகத்துல இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியாது. இப்போ இவ எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு தன்னுடைய ஃபார்மல் ட்ரெஸ்ல வெளியே போறா. அங்க பிசாசானவனும் அவனுடைய கூட்டத்தாரும் கெர்ஜிக்கிற சிங்கம் போல, எப்படிடா இவங்களை கீழே தள்ளலாம் நம்ம வகை தேடிட்டு இருக்கானே, அவன் கூட்டம் வெளியே இருக்கு, எப்ப வீட்டுக்கு வெளியே வருவான், அவளை பிடிச்சி கீழே தள்ளலான, வெளியே போனா எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். இதுதான் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தை சந்தித்தே ஆகணும். அப்ப கடுமையான உபத்திரவங்களுக்கு மத்தியில நான் வைராக்கியமா ஜீவிச்சாதான் மறுபடியும் போய் பரலோக ராஜ்யத்தை சொன்னேன். எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். என்ன பிரயோஜனம்? உபத்திரவத்தை சந்திச்சுதான் ஆகணும். பாருங்க, இந்த உபத்திரவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி, குமாரன் கோபம் கொண்டு போறதுக்கு முன்னாடி புரியுதா, எவ்வளோ தூரம் பொறுமையா காத்துட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாம் விட்டுட்டு இப்ப போய் என்ன பிரயோஜனம்? அதனால தேவனுடைய ஜனமே, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதான சுவிசேஷம் என்ற பாதரட்சை சர்வாயுத வர்க்கங்கள் எதையும் என்ன பண்ணக்கூடாது? கலட்டி போட்டுறக்கூடாது, அதை இழந்து போயிடக்கூடாது. பெற்றுக்கொள்ளுவது ஈஸி, விசுவாசத்துல கேட்டா கொடுத்துட போறாரு, ஆனா அதை இழந்து போயிட்டோம்னா நம்முடைய நிலைமை மோசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் தொடர்ந்து பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பும். எதை கை கொண்டு? நீ எதெல்லாம் வாங்கின பத்தியா? என்கிட்ட இருந்து ரட்சிப்பின் வஸ்திரம் வாங்கின, ஆவின் அபிஷேகத்தை வாங்கின, என்னோட வசனங்களை எல்லாம் வாங்கின, ஜீவ ஊற்ற வாங்கின, அதை கை கொண்டு மனம் திரும்பும். அந்த வார்த்தைகளே உன்னுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணி மனம் திரும்பு. ஏன் நீ நினைச்சிட்டு இருப்ப, இவன் மனசுல என்ன நினைக்குது? நான் ஆண்டவர், சில லேடிஸ் அப்படிதான், ஹஸ்பண்ட் டைம்க்கு ஏதோ ஒரு ஒரு வேலையா போயிருப்பாரு, வேலை கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ண, இல்ல கதவை திறந்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 8 மணிக்குள்ள வந்தா நானும் சாப்பிடலான்னு பாத்துட்டே இருந்தேன், வரவே இது என்னது, இது அன்பாது. ஏசி எங்கெல்லாம் போய் அலைஞ்சி திரிஞ்சு ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டுட்டு வராரு. ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறீர் ஆண்டவரே, நானும் இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஜெபித்திட்டு இருந்தேன்ப்பா, வாங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் போஜனம் பண்ணுவோம்னு சொன்னா மனவாளி சந்தோஷமா இருக்குமா? எது மனவாளி சந்தோஷப்படுத்தும்? எது கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தும்? சிலர் அப்படித்தாங்க இன்னைக்கு லேடிஸ் நடந்துக்கிறாங்க வீட்டில். நான் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வரவே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் கழித்து போட்டு தூங்கியாச்சு, நித்திரை பண்ணியாச்சு. ஏன்னா அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஹலேலூயா. திருடன் வருகிற வரமாக வருவார். அதனால நமக்கு கொடுத்த வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு ஆவிலே விழிப்புணர்வுடன் இருந்து நம்முடைய மாம்ச சிந்தைக்கு இடம் கொடாமல், இந்த உலகத்துல 1000 பேர் 1000 தப்பான ஐடியா சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, பிசாசுடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுவாங்காம, சத்தியத்தை கை கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா மட்டும்தான் அவர் வரும் பொழுது சந்தோஷமாய் போயிடுவாங்க கூட. ஹலேலூயா. அதனால சொல்லி கை கொண்டு மனம் திரும்பு. அடுத்தது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த பூமியில வாழும் பொழுது அவர் கொடுத்த வஸ்திரங்களை எல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்ந்தோம்னா வெண் வஸ்திரத்தை அவர் நம்ம கொடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, சகரியால பார்த்தோம்னா, சகரியா புத்தகத்துல யோசுவா பிரதான ஆசாரியன் கத்தோட சமூகத்துல போய் நிக்கிறான், அவன் வஸ்திரம் எப்படி இருக்கு? அவனோட வஸ்திரம் எப்படிங்க இருக்கு? அழுக்கா இருக்கு. சகாரியார் 2வது 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. பிசாசு ரெடியா நிக்கிறான், இவன் மேல என்னென்ன குற்றச்சாட்டு சொல்றான்னு ரெடியா நிக்கிறான். நம்மளை குறிச்சு அப்படிதான், பிசாசு நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், என்ன பாவம் செய்வோம், இவங்கள பத்தி குற்றச்சாட்டை கொண்டு போய் கத்திட்டு சொல்லலாம் அப்படின்னு வகை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இடம் கொடுக்காம வாழ வேண்டியது கிறிஸ்தவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பயும் காத்துட்டு தான் இருக்கிறார் நமக்காக. பாருங்க, 3வது அதிகாரம்
பத்தொன்பதாவது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்ப கத்தர் மறுபடியும் அதே முன்னாடி பதினெட்டாவது வசனத்துல பார்த்தோம்னா, நம்ம உடுத்திக்கிறதுக்கு வெண்வஸ்திரத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா கதவுக்கு வெளியே நின்று தட்டிட்டே இருக்கிறோம். ஐயோ நீ நித்திரையா இருக்கிற, எப்ப பிசாசு உன்னை என்ன பண்ண போறான்னு தெரியல, எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்ட, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்ட, பாதரட்சியை கழட்டி போட்டுட்ட, பிசாசுனால உனக்கு சோதனைகள் உண்டு, நீ தோத்து போக வாய்ப்பு உண்டு, சீக்கிரமா கதவை தர, என்னோட நீ ஐக்கியமாக, நான் மறுபடியும் உனக்கு வெண்வஸ்திரத்தை தரேன், மறுபடியும் நீ ஆயத்தமாவ அப்படின்னு எல்லாம் தட்டி பார்த்தார். ஒன்றும் வேலைக்காகல. இப்போ அவர் நமக்கு தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு, கையில எல்லா வஸ்திரத்தை எல்லாம் கையில ரெடியா வச்சுட்டு நமக்காக காத்துட்டு இருக்கிறார். நாம் ஒரு கால் வழி தப்பி போயிருந்தால் ஆண்டவரோடு ஐக்கியமாகி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வஸ்திரங்களை ஒருபோதும் இழந்து போய்விடக்கூடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக்கணும். ஏங்க இந்த வீட்டில் நம்ம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு 5000 ₹10000 ஒரு பட்டு போடுவாங்கன்னா அது எவ்வளோ பாங்க பீரோவில் இருக்கிறமா இல்லையா? அப்பப்போ வேற அதை எடுத்து பார்ப்போம், கசங்கி போயிடுச்சோம், வருஷத்துலேயே 2 தடவை கட்டுவோமா இன்னொரு டவுட் தான், அது எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்க்குறோம், அதில் வந்து பூச்சி உழுவாமல் இருக்கிறதுக்கு பூச்சி உருண்டை வைக்கிறோம், இல்லைனா அதை போட்டு போகிறதுக்கு சென்ட் போடுறோம், 1008 ஆஃப்டரால் இந்த ஒரு 10000 ₹ பட்டு புடவைகள்லாம் பண்ணுறமே, ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு விலை மதிப்பே இல்லையே, எத்தனை கோடிக்கு போட்டாலும் அது கிடைக்காது. இன்னைக்கு இந்த உனக்கும் எனக்கும் விசுவாசத்தின் மூலம் அழகாக கத்த நமக்கு ஈஸியாக இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டதை ஜாக்கிரதையாய் உறுதியாய் பற்றி கொண்டோனோம் என்றால் ஒரு நாள் அவர் வானத்தில் வரும் பொழுது நாம் அவரோடு கூட ஐக்கியமாய் செல்வோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகவல், நீர் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறார், ஏசுவின் ரத்தத்தினாலே எங்களை மீட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் சால்வையும் சர்வாயுத வர்க்கங்களை நாம் எங்களுக்கு தரிப்பிக்கிறப்பா. பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலகத்தார் போகிற போக்கில் போய்கொண்டு உலகத்தில் இருக்கிற மாய்மாலங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து, ஆசா பாசங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து, அப்ப என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு எல்லாம் இடம் கொடுத்து, அனித்தியமான காரியங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து ஓடிக்கொண்டு போய் நீர் கொடுத்த நேரத்தை அப்பா உமக்கு பிரியமான காரியங்களில், உமக்கு சித்தமான காரியங்களில் செலவழிக்காமல், அப்பா நீர் கொடுத்த வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி போட்டு ஒரு நிர்விசாரமான சிந்தையோடு கூட அப்பா ஓடிக்கொண்டிருக்கிறோமே தகப்பனே. எங்களுக்காக இப்பொழுதும் பரிதவிக்கிற ஆண்டவர் வாசலில் அருகே வெண்வஸ்திரத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறேன், எங்களை மறுபடியுமாக எங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்து வித்து எங்களை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்காக எப்பொழுதும் கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். அன்பு மாறாததா இருக்கிறது ராஜா. எங்களிடத்தில் என்னென்ன தவறுகள் உண்டோ, குறைகள் உண்டோ, அவை எல்லாவற்றையும் எங்களிடத்தில் இருந்து நீக்கி போடுங்க. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் இருந்தால் அவை எல்லாவற்றையும் எங்களிடத்தில் ஆராய்ந்து பார்த்து எங்கள் கர்த்தர் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான மனவாட்டியாக, கரை திரையற்ற மனவாட்டியாக நீர் உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வஸ்திரங்கள் சர்வாயுத வர்க்கங்களை இறுதி வரை உறுதியாய் காத்துக் கொள்கிறவர்களாக நீர் வரும்பொழுது அப்பா உம்மோடு கூட நாங்கள் வானத்தில் வந்து ஐக்கியம் கொள்ள தகுதி உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமா, உருவேற்படுத்த வேண்டுமா, உம்மிடத்தில் முற்றிலுமாக மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவுடைய சாயலாக வாழ்ந்து அவருடைய வசனங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டுமா அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.